இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வித் ரிலேட்டட் டு குளோபல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேல் பாலஸ்டைனால் வந்துட்டு நிறைய பாம் பிளாஸ்ட் நடக்கிறாங்க. இஸ்ரேல்ஸ் வந்துட்டு அந்த பாலஸ்டைன் மக்களை வந்து நம்ம எப்படி வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி துன்புறுத்துறாங்க எல்லாமே நம்ம பார்த்துட்ருப்போம். இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூஸ் அதில் வந்து யூஸ் பண்ண வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான் அயன்டோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம எல்லாருமே இந்த இமேஜ் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த இமேஜ் ஆக்சுவலி இங்கேருந்து வரும் அது இங்கேருந்து வரும். ஸோ வந்து அது வர்றதை வந்து இது தகர்த்துது. ஸோ வந்து இது வந்து காசா ஸ்ட்ரைப்லேருந்து வருது. இதை வந்து நம்ம இஸ்ரேலில் இருக்க அயன்டோன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இதை வந்து நாங்கள் தடுக்குது ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க, அதாவது இப்போ வந்து ஒரு ராக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரிலேருந்து எனக்கு ஒரு ராக்கெட் வந்து ஒய்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா ஒய் கண்ட்ரி வந்து அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னொரு மிசைல்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ வந்து இட் கெட் வேனிஷ்ட், அதாவது அதை வந்து டார்கெட்டை வந்துட்டு அழிச்சிடும். ஸோ வந்து அந்த எக்ஸ்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த மிசைல் வந்து நம்ம ஒயின்ற கண்ட்ரிக்கு வராது ஓகேங்களா. இது வந்து மியர் வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் அ கவுண்ட்ரிங் ஓகே, இட்ஸ் லைக் ஒரு கவுண்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து இந்த மகாபாரதம் வந்து சொல்லுவாங்க இந்த பிரம்மாஸ்திரம் எஸ் அங்கே வந்து பார்த்தா இங்கேருந்து ஒரு ஆரோ விடுவாங்க, நம்ம வந்து நம்ம இவங்க வந்து இங்கேருந்து ஆரோ விடுவாங்க. ஸோ ரெண்டு ஆரோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டமால் அப்படின்னு சொல்லி வெடிச்சிரும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அதே வந்து ஒரு மாடர்ன் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா எப்படின்னா அயன்டோன் சிஸ்டம் ஓகேவா. இட்ஸ் லைக் மகாபாரதமில் வர ரெண்டு ஆரோஸ் வந்து மீட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து டமால்னு வந்து வெடிச்சிருது ஓகேவா, கவுண்ட்ரிங் ஈச் அதர் ஓகே. ஸோ வந்து அயன்டோன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம வந்து இந்தியாவில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்லேருந்து இப்போ வந்து இது மாதிரி ஒரு மிசைல் வந்து போடுறாங்கன்னா நம்ம இந்தியாவால் இஸ்ரேல் வந்து தன்னை எப்படி தன்னை நாட்டு மக்களை பாதுகாத்துக்கொள்கிற மாதிரி நம்ம வந்து இந்தியாவில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இருக்குது. பட் இட் இஸ் அ டைப் ஆஃப் அயன்டோம் சிஸ்டம்னு நம்மளால் சொல்ல முடியாது, அ டைப் ஆஃப் ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம் அது என்னென்னு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வந்து யா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிரம்மாஸ்திரம் வந்து இட்ஸ் S-400. இது வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வந்து வாங்குறதுக்கான எல்லா வந்து டீலிங்ஸும் முடிச்சிட்டோம், அதாவது பணம் சைனு எல்லாம் போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம ப்ராசஸ் ஆஃப் ப்ரொக்யூரிங் தான். ஸோ வந்து S-400 அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓகேங்களா. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா என்ன ஒரு ராக்கெட்ஸாக இருக்கட்டும், ஒரு மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு பாகிஸ்தான்லேருந்து நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து தகுத்து எரிஞ்சிடும் ஓகேவா. அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300-400 kilometers. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் லைக் இஸ்ரேல் எப்படி ஒரு அயன்டோன் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இட்ஸ் S-400 ஓகே. ப்ளீஸ் அது வந்து மறந்துடாதீங்க ஓகே. ஸோ அது ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். S-400 வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் ஏரியல் ஷீல்டு ஓகேங்களா. இந்தியாவோட ஏரியல் ஷீல்டு வந்து நம்ம S-400 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணிக்கலாம் சைனா பாகிஸ்தான் பார்டர்ஸ்லேருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப் டு 400 kilometers வரைக்கும் நாங்கள் பாரோம். இதுதான் வந்து அந்த S-400 பாருங்கள், பார்க்க வந்து சின்ன லாரி மாதிரி இருக்குது ஆனால் இதுலேருந்து இவ்வளோ பண்ணுது ஓகேங்களா. இதுதான் அந்த S-400 நல்லா பார்த்துக்கோங்க. அந்த தென் வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இது பண்ண டெமாலிஷ் பண்ணும், இந்த ஃபைட்டர்ஸை டெமாலிஷ் பண்ணும், மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிமாலிஷ் பண்ணக்கூடிய சூப்பர் பவர் S-400 இருக்குது ஓகேங்களா. அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டார்கெட்ஸ் சைமல்டேனியஸ்லி பாருங்கள் ட்ராக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டார்கெட் சைமல்டேனியஸில் வந்து எவ்வளோ டார்கெட் வந்து டார்கெட் பண்ணிடுமாமா சூப்பர் இல்லையா. வந்து இது வந்து S-400 நம்ம வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஏர்டோம் சிஸ்டம் ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இது வந்து சும்மா அந்த காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த வெஹிக்கல் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் இப்படி அந்த வெஹிக்கலாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஹோல் பார்ட் ஆஃப் S-400 இட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓகே. இது வந்து ஒன்று ஓகேங்களா. பட் இது வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இண்டிஜினியஸாக சரிப்பா இந்தியாவால் உருவாக்க முடியுமானா எஸ் நம்ம அதையும் உருவாக்கியிருக்கோம். அதுதான் ஆகாஷ், இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து ஏர் மிசைல் ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 30-40 kilometers ஷார்ட் ரேஞ்ச் தான் நம்ம இண்டிஜினியஸாக வந்து பண்ணியிருக்கோம் ஆகாஷ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் பெரிய பிச்சோரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த டோம் சிஸ்டம் தான் பட் வந்து ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் நம்ம இந்தியாவோட ஆகாஷ் டு கவுண்டர் த ட்ராகன் ஃபயர். அஃப்கோர்ஸ் இட் மீன்ஸ் யாருன்னு நமக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரௌட் வந்து ஆகாஷ் வந்து நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம இண்டிஜினியஸ் அதாவது நம்ம இந்தியாவிலே அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னாக்கா 96% நம்மளே தான் உருவாக்கியிருக்கோம் ஓகேங்களா.
அப்புறம் இது வந்து பாருங்களேன், இது வந்து இதுவாமா, இது வந்து ஒரு டூ ஸ்டேஜ் ராம் ஜெட் ராக்கெட் ப்ரொப்ளேஷன் அண்ட் தென் இட்ஸ் பவர்ட் பை இன்ஜின் அதெல்லாம். இது எவ்வளோனாக்கா 25 kilometers வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது, ஒரு 30 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல் வெதர் கேப்பபிலிட்டி பாருங்கள், கேன் ஹேண்டில் மல்டிபிள் ஏரியல் த்ரெட்ஸ் ஃப்ரம் செவரல். ஓகே, இதுவும் வந்து பண்ணாங்க, ஒரு டார்கெட் வருதுன்னா அந்த டார்கெட் வந்து அழகாக வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 88% கில் ப்ராபிலிட்டி வித் இன் ஸ்பெசிஃபிக் கில் ஸோன் பாருங்கள், இவ்வளோ இருக்காமா. And then it's also a surface air missile system, is one of the 5 core missile systems of integrated guided missile. First vandha namakku or program irukenga integrated guided missile development program. Okay va, and the program keela vandittu uruvaakanadha akash. Okayla, akash இது வந்துட்டு நான் என்னென்னாக்கா ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் இன்டிஜீனியஸாக இருக்கிறது, இது வந்து ஞாபகம். ஓகேங்களா, இது வந்து ஆனால் ஷார்ட் ரேஞ்ச். இது வந்து சொன்ன பெச்சோரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இட்ஸ் ரஷ்யன் மிஷன் நம்மகிட்ட வாங்கினது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான். இது வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். ஆக்சுவலி இந்த பிக்சரில் வந்து பண்ணாக்கா நிறைய டைப்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். இதுலேயுமே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ் ஒன்று மாடல்ஸ் வந்து பண்ணாக்க வெரி ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், ஒன்று வந்து மீடியம் ரேஞ்ச் இருக்குது. ஸோ வந்து அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பிக்சரை பாருங்கள், பார்க்கவே எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவோட இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஏர் ஷீல்டு, அதாவது மற்ற மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து தாக்குனாங்கன்னா நம்மளால் வந்து அந்த கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கள் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணு வார்த்தை நான் வச்சுக்கோங்க, S-400 ஆகாஷ் அண்ட் பிச்சோரா. ஓகேங்களா, இட்ஸ் ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் அயன்டோன் சிஸ்டம் டு ஆர் கண்ட்ரி. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஏர் ஷீல்டு. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜெய். And thanks a lot for watching our video. Please, please stay safe, stay informed, and thanks a lot. Please, please, எங்கள் சப்ஸ்க்ரைப் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. பாய்.